ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ போன கிளாஸில் பார்த்ததை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டாபிக் வந்து இப்போ பார்க்க போகிற கிளாஸும் அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோம் ஹாபினா என்னன்னு பார்த்தோம், அது ஒரு பொழுதுபோக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு செஷனில் மணிங்கிற ஒரு பையனுடைய ஹாபியை பற்றி பார்த்தோம். அவருடைய ஹாபி வந்து ரைட்டிங்னு இருந்தது. அப்புறம் செகண்ட் செக்ஷனுக்கு வந்தோம். செகண்ட் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அஜய்ங்கிற ஒரு பையனுடைய ஹாபியை பற்றி பார்த்தோம். அவருடைய ஹாபி வந்து பெயிண்டிங்காக இருந்தது. ஸோ அது வந்து இப்போ ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது இங்கிலீஷில், 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 1 ப்ரோஸில் அதே டாபிக் தான், ஹாபி டர்ன்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர் தான். ஆனால் செக்ஷன் வந்து 3. இந்த செக்ஷன் 3 இதில் ஒரு ஹாபி, ஒரு பர்சனுடைய ஹாபியை பற்றி, ஒரு நபருடைய ஹாபியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளேயர், அதாவது கேமில் வின் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளேயர். அந்த பிளேயர் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரம் விளாட்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. உங்களுக்கு யாராவது தெரியுமா யார் அந்த ஸ்பெஷலான பர்சன்னு? உங்களுக்கு யாராவது தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுனா சொல்லலாம். ஆமாம், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் வந்து இளவழகி. இளவழகிங்கிறவங்க அவங்க கேரம் பிளேயர். அவங்கள பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி கேரம்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேரம் விளாட்றோம், கேரம் போர்டு நீங்கள்லாம் விளாண்டுருப்பீங்க, வீட்டில் ஃபேமிலி கூட விளாண்டுருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேரமு. அதை பற்றி கொஞ்சம் தகவலை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இப்போ கேரம் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு 3 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். அதில் காயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயினுக்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கேரமன்ங்கிற நேம் சொல்லுவாங்க. அந்த கேரமனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் காயின்ஸ் இருக்கும், ரெட் கலர் காயின்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஒயிட் கலர் காயின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒன்று வந்து அடிக்கிறதுக்காக ஒரு காயின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கர். அதை வச்சு தான் சுண்டி விடுவாங்க. அதுதான் அந்த காயின்ஸை தட்டிட்டு போய் அந்த நெட்டை 4 கார்னரில் நெட் வச்சுருப்பாங்க, அதில் போய் அந்த காயின்ஸ் வந்து விழும். அதில் தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ரெட் காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரெட் காயின்ஸ் வந்து ஒன்றே ஒன்று இருக்கும், அந்த குயின்னு சொல்லுவாங்க. மற்ற காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் காயின்ஸில் ஒரு 9 இருக்கும். அந்த ஒயிட் காயின்ஸ் 9 மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் காயின்ஸும் வந்து 9 இருக்கும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய காயின்ஸு. இதை வச்சு தான் அதில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கேரமை ப்ளே பண்ண தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி ரொம்ப ஃபேமஸாக வின் பண்ண பர்சன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவழகி. இப்போ அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, புக்கை எடுத்துக்கோங்க. புக்கை எடுத்துகிட்டு பேஜ் நம்பர் டேர்ன் டு பேஜ் நம்பர் 82. இப்போ நான் அதில் ரீட் பண்ணுவேன், அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் அதை ஃபிங்கரை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. யூஸ் யுவர் ஃபிங்கர் அண்ட் ஃபாலோ வித் மீ. ஸோ ஐ வில் ரீட் த பேசேஜ் நவ். ஸோ லுக் அட் யுவர் புக், செக்ஷன் 3, ரீடிங். ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட் பேசேஜ் பாருங்கள். த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பேஷனேட் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் தேர் ட்ரீம் அண்ட் லிவ் இட். இளவழகி இஸ் ஒன் அமாங் த மெனி டு அச்சீவ் தேர் ட்ரீம் அட்மிஸ்ட் ஆல் ஆட்ஸ். ஏ இருதயராஜ், ஹெர் ஃபாதர் வாஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்ட் சின்ஸ் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் ஹிம். ஹி வாஸ் டிட்டர்மைண்ட் டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹெர் டாட்டர். ஹி யூஸ்டு டு புட் ஹெர் டாட்டர் ஆன் த கேரம் போர்ட் வைல் ஷி லிசன்டு டு த சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் அண்ட் காயின்ஸ். வென் ஷி வாஸ் 2 இயர்ஸ் ஓல்டு he would carry her with him to the tournaments. He played with friends at local clubs. Her father began coaching her when she was around 5. One day her father called for a match and she won that match, which gave her confidence. The confidence led her to win. Her victories included the Asia Cup and Shark Cup and the World Championship. இப்போ இந்த பேசேஜுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்கிறேன். அவங்க ஃபேமிலியை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஃபாதர் நேம் வந்து இருதயராஜ், ஏ இருதயராஜ் அவங்க ஃபாதர் நேமு. அவங்களுடைய மதர் நேம் வந்து ஏ செல்வி. அவங்களுடைய நேம் வந்து அங்கே கொடுக்கல. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளவழகி. எந்த இயரில் பர்த்தாகிறாங்க, பார்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இயரில் பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
1984ல் எந்த பிளேஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாசர் பாடி, சென்னையில் இருக்கக்கூடிய வியாசர் பாடிங்கிற அந்த பிளேஸில் தான் அவங்களுடைய பர்த் இருந்தது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த இதாக டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அதில் கொடுக்கல, நானே எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பேசேஜுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் த பேஷனேட் பீப்புள், அதாவது ஹார்ட் ஒர்க்கிங், ஹார்ட் ஒர்க்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பு, அதாவது கடினமாக உழைப்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் பேஷனேட், பேஷனேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், உணர்வுகள், ஒரு நிச்சயமான ஒரு உணர்வுகள் அவங்ககிட்ட இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வுகள் இருக்கும். அவங்க அந்த 2% அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க, ஒரு கனவு வச்சுருப்பாங்க. அந்த கனவை போய் எப்படியாவது தொட்டணும், அந்த கனவை எப்படியாவது போய் தொட்டணுங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள்கிட்ட. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இளவழகி இஸ் ஒன் அமாங் த மெனி டு அச்சீவ் தேர் ட்ரீம் அட்மிட்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். ஸோ அதில் நிறைய இருக்க, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள், நிறையா மக்கள்கிட்ட அதில் இவங்க ஒருத்தவங்க, அந்த ட்ரீமை எப்படியாவது தொட்டணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பர்சன். அதுக்கு இடையில என்ன ஆகலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய முரண்பாடுகளை நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களால அந்த இதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏ இருதயராஜ் ஹெர் ஃபாதர் வாஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். அவங்களுடைய ஃபாதர், ஏ இருதயராஜ்ங்கிறவங்க அவங்களுடைய ஃபாதர், அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன், ஒரு மாவட்ட லெவலில் கேரம் விளையாடக்கூடிய ஒரு சாம்பியன், வின் பண்ண ஒரு பர்சன். ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்ட் சின்ஸ் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் ஹிம். அவருடைய கனவு, அவர் கனவு வந்து எப்படியாவது இந்த கேரமில் ரொம்ப சாதிச்சிடணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, அது என்ன ஆகுதுன்னா அது ஆகாமல் போயிடுச்சு, அது அந்த கனவு வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலியில் யாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணல, அந்த இளவழகிங்கிற அவங்க ஃபாதருக்கு யாருமே என்கரேஜ் பண்ணல, யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனால அவருடைய கனவுகள் எல்லாம் நொறுங்கிருச்சு, ஷேட்டர்ட், ஷேட்டர்னா பிரேக் ஆர் டேமேஜ், அவங்களுடைய கனவுகள்லாம் நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு. And he was determined to achieve his dream through her daughter. சரி, நம்மளால தான் முடியல, நம்மளுடைய டாட்டர் அந்த இளவழகியை வச்சுனாச்சும் இந்த நம்ம கண்ட அந்த கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படி வர்றாரு, அந்த பாயிண்ட்ஸுக்கு வர்றாரு. He used to put her daughter on the carom board while she listened to the sounds of a striker and coins. இவங்க போகும்போது எல்லாம் அந்த அவர் எங்கெங்கெல்லாம் மேட்சுக்கு போகிறாரோ அவங்க டாக்டரை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்க வைக்கிறாரு, அந்த காயின்ஸை எப்படி அடிக்கிறாங்க, அதனுடைய சவுண்ட்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க வைக்கிறாரு, அப்படியே லிசன் பண்ண வைக்கிறாரு. வென் ஷி வாஸ் 2 இயர்ஸ் ஓல்டு, அவங்களுக்கு அந்த இளவழகிங்கிறவங்களுக்கு 2 வயதாகும்போது, ஹீ வுட் கேரி ஹேர் வித் ஹிம் டு த டோர்னமெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் போட்டிகள் நடக்குதோ, டோர்னமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள், எங்கெங்கெல்லாம் போட்டிகள் நடக்குதோ அந்த போட்டிகளுக்கெல்லாம் போகும்போது இவங்களையும் அவங்களுடைய டாக்டரையும் சேர்த்து, அவங்களுடைய மகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவார். ஹீ பிளேடு வித் ஃப்ரெண்ட்ஸ் அட் லோக்கல் கிளப்ஸ். எங்கெல்லாம் ப்ளே பண்ணுவார், விளையாடுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளப்ஸு, சங்கங்கள் வச்சுருப்பாங்க, அந்த விளையாடுறவங்கலாம் சங்கம் வச்சுருப்பாங்க, அங்கே கூடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாடுவாங்க. அங்கே விளையாடுறதில் அந்த கிளப்பில் கூட்டி கொண்டு போய் வச்சு விளையாட வைக்கிறாங்க, இவரும் விளையாடுறாரு, அவங்க அந்த அவங்க பொண்ணும் அதை பார்க்குறாங்க. ஹெர் ஃபாதர் பிகேன் கோச்சிங் ஹெர் வென் ஷி வாஸ் அரவுண்ட் 5. அவங்களுக்கு அவங்களுடைய மகளுக்கு 5 வயதாகும்போது கோச்சிங் கொடுக்குறாங்க, இந்த கேரம் விளையாடுறதுல கோச்சிங் கொடுக்குறாங்க. ஒன் டே ஹெர் ஃபாதர் கால்டு ஃபார் ஏ மேட்ச். அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் மேட்சுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க ஃபாதர், அண்ட் ஷி ஒன் தட் மேட்ச். கூட்டி போன அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க, அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. விச் கேவ் ஹெர் கான்ஃபிடென்ஸ். அதில் ஜெயிச்சோன்னே தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, நம்மளாலையும் இந்த கேரமில் நம்மளாலையும் ஒரு சாம்பியன்ஷிப்பாக ஆக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது, அந்த இளவழகிங்கிறவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. The confidence led her to win. Her victories included the Asia Cup and Shark Cup and the World Championship. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நிறைய வெற்றிகளை, நிறைய போட்டியில் கலந்து நிறைய வெற்றிகளை வந்து குவிச்சிச்சு. அதில் என்னென்னலாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப், ஆசிய கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் வைப்பாங்க, அந்த ஏஷியா கப், ஏஷியா கப்புங்கிற அந்த போட்டி, அந்த போட்டியில் வின் பண்ணாங்க. ஸோ ஏஷியா கப்புங்கிற அந்த போட்டியில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்க் கப், அது என்னது ஷார்க் கப், அதாவது ஷார்க் கண்ட்ரீஸ் நடத்தக்கூடிய ஷார்க் கப்.
ஷார்க் கண்ட்ரிஸ் நடத்தக்கூடிய அந்த போட்டிகள், அந்த போட்டிகளில் அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த ஷார்க்ங்கிற அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் Association for Regional Cooperation. South Asian Association for Regional Cooperation. Yes, South A, Asian A Association or Regional C Cooperation. இதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். அந்த சார்க் கண்ட்ரிஸ் நடத்தக்கூடிய அந்த போட்டியிலையும் கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த வேர்ல்ட் லெவலில் சாம்பியன்ஷிப் ஆனாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்கள். இருதயராஜ் எ ஃபிஷ் கார் டிரைவர் ஹூ டிரான்ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பைப்ஸ் டு மேக் எ லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, எ ஒய்ஃப் அண்ட் 3 daughters. தே ஹாவ் லிவ்டு இன் அ ஸ்மால் 1-room apartment இன் வியாசர்பாடி, சென்னை. இஸ் நாட் எனஃப் டு அக்காமடேட் தேர் ஃபேமிலி. The trophies she has won over the years are too many and her home is just not big enough to keep them. The trophies left over after filling the space under the bed were given to the neighbors and relatives. Financing the trips has always been a big trouble, though she has been playing for the state for almost 14 years. Still she says victories follow me. So இந்த பேசேஜ்க்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இருதயராஜ்ங்கிறவங்க யாரும் தெரியுமா? ஆமாம், அவங்கள அந்த இளவலைங்கிற அவங்களோட ஃபாதர் தான் இருதயராஜ். அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கார்ட் டிரைவர். அது என்னது ஃபிஷ் கார்ட் டிரைவர்? அது ஒன்றும் இல்லை, ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருக்கீங்களா? ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறது. ஆட்டோ, இப்போ நம்ம ஆட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஆட்டோ ரிக்ஷா. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஆட்டோ ரிக்ஷா. அந்த ஆட்டோ ஓட்டுற வேலை தான் யாருக்குன்னா அந்த இருதயராஜ், அவங்க அந்த இளவலைங்கூட அவங்க ஃபாதர் வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹூ டிரான்ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பைப்ஸ், என்னென்னலாம் அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு போவாருன்னு பார்த்தீங்கன்னா பைப்ஸ், வீட்டுக்கு தேவையான, நம்ம வீட்டிலலாம் டேப் ஓப்பன் பண்ணோம்னா வாட்ரு வரும், அந்த அதுக்கு தேவையான அந்த பைப்ஸ். அந்த பைப்ஸ்லாம் ஒவ்வொரு கடையில் போய் வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களால டூ வீலர்லையோ மற்றபடி அவங்களால லிஃப்ட் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி டைமில் இந்த ஆட்டோ ரிக்ஷா அதில் அப்படிலாம் சைக்கிள் ரிக்ஷா அதை வந்து பார்ப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவருடைய ஆட்டோ ரிக்ஷாவில் அந்த பைப்ஸ்லாம் ஏற்றிட்டு போய் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கை தான் அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. டு மேக் ஏ லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, அதை வச்சு தான் அவங்கள ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கார். ஏ ஒய்ஃப் அண்ட் 3 daughters. அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இளவலையிலோட ஃபாதர், அப்புறம் ஒரு அவங்க மதர், அது மட்டும் இல்லாமல் 3 அந்த இருதயராஜுக்கு வந்து 3 daughters, அதாவது இளவலகையோடு சேர்ந்து 3 பேர், அவங்களுக்கு 2 sisters. ஸோ இதான் இவங்க தான் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். தே லிவ் ஹாவ் லிவ்டு இன் எ ஸ்மால் 1-room apartment இன் வியாசர்பாடி, சென்னை. இவங்க எங்கே லிவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடிங்கிற பிளேஸில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக பில்டிங் இருக்கும், அந்த ரூம்ஸ் இருக்கும், அங்கே வந்து ஒரு சின்ன ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வசிக்கிறாங்க. இட்ஸ் நாட் எனஃப் டு அக்காமடேட் த ஃபேமிலி. அந்த ரூமில் அவங்களால போதுமான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லாதனால அவங்களால என்ன பண்ண முடியல பார்த்தீங்க அப்படின்னா அக்காமடேட் பண்ண முடியல. அக்காமடேட்னு பார்த்தா அப்படின்னா சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், போதுமான அளவு இடம் இல்லாதனால அவங்களால அந்த ஃபேமிலியை அங்கே மேனேஜ் பண்ண முடியல. த ட்ராஃபிஸ் ஷீ ஹேஸ் ஒன் ஓவர் த இயர்ஸ் ஆர் டூ மெனி. ஒரு வருஷத்துக்குள்ளே நிறையா ட்ராஃபிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்பைகள், அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெற்றாங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ராஃபிஸ் கொடுப்பாங்க, கோப்பைகள் கொடுப்பாங்க. அந்த கோப்பைகள்லாம் கொண்டு வந்து அந்த ரூமில் வைக்கிறதுக்கு இடமே பத்தலை. அண்ட் ஹெர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் எனஃப் டு கீப் தெம். அந்த வீடு பெரிய அளவில் இல்லாதனால அவங்களால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே வைக்கிறதுக்கு, அந்த ட்ராஃபிஸ்லாம் வைக்கக்கூட இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த ட்ரோஃபிஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட். எல்லா பிளேஸ்லையும் வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டுக்கு அடியிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ராஃபிஸை வைக்கிறாங்க. அப்புறமும் அந்த ட்ராஃபிஸை வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. வேர் கிவன் டு த நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அந்த இடம் பத்தாதனால யார் யார்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்னால் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறாங்க, ரிலேட்டிவ்ஸை கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்க கிட்ட கொடுக்குறாங்க அந்த ட்ராஃபிஸ் எல்லாத்தையும்.
ஃபினான்சிங் த ட்ரிப்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது, அவங்களால போக முடியல. இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு அந்த டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேஸுக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். அந்த செலவுக்கு போதுமான பணங்கள் அவங்கக்கிட்ட இல்லை. அதில் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. தோ ஷி ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ், 14 இயர்ஸாக விளாண்டாலும் அவங்களுக்கு போதுமான அந்த அமௌண்ட் இல்லை, ஃபினான்சிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய அவங்களுக்குள்ளே வந்தது, அப்புறம் இதனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஸ்டில் ஷி சேஸ் விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ, அதில் கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ. அவங்க லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெற்றிகள் வந்து என்னை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. இளவலகி இஸ் எ மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டேட் இந்தியா அட் த கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க, இப்போ என்னவா இருக்காங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இளவலகி இஸ் ஏ மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன். இந்த கேரம் போட்டிகள் நடத்தக்கூடிய ஒரு அசோசியேஷன் சங்கம் வச்சுருப்பாங்க, அந்த சங்கத்தில் அவங்க ஒரு மெம்பராக இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், வேர்ல்ட் லெவலில் வின் பண்ண ஒரு சாம்பியன்ஷிப்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் நடத்தக்கூடிய அந்த காண்டினென்ட்டில் நடத்தக்கூடிய அந்த போட்டிகள்லாம் நிறையா வின் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் இவங்க ரொம்ப பெரிய சாம்பியன்ஷிப். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், அதுக்கு கீழே அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் த அச்சீவ்மெண்ட்ஸ் அபவுட் இளவலகி. அதில் பாருங்கள் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் நடந்த 2008 ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு போட்டியில் அவங்க வந்து ஒரு 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப், 5th அந்தாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக வந்தாங்க. விமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் த 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ஸ் இன் விசாகப்பட்டினம் 2009 விசாகப்பட்டினமில் நடந்த அந்த விமன்ஸ்க்கு வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு வைப்பாங்க. அதாவது சிங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் அதில் விளையாடுறது, ஒருத்தவங்க இந்த சைடு ஒருத்தவங்க விளாடுவாங்க, அந்த சைடு ஒருத்தவங்க விளாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், டபுள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து விளாடுவாங்க. ஸோ இவங்க அந்த சிங்கிள்ஸில் ஒரு டைட்டில் வின்னராக வந்தாங்க, 38th சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக வந்தாங்க, அது விசாகப்பட்டினம்ல நடந்தது. அடுத்து பாருங்கள் தேர்ட் பாயிண்ட்டு, விமன் சிங்கிள்ஸ் டைட்டில் இன் 37th நேஷனல் சாம்பியன்ஷிப் இன் சென்னை 2008. ஸோ 2008 சென்னையில் நடந்த அதே சேம் விமன் சிங்கிள்ஸில், சிங்கிள்ஸில் விளையாடக்கூடிய அந்த போட்டியில் 37th வந்து நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பாக வந்தாங்க. அடுத்து பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட்டு, 13th ஷார்க் கேரம் சாம்பியன்ஷிப் விமன்ஸ் டபுள்ஸ் வித் ராஷ்மி குமாரி இன் 2009. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க, இந்த பாயிண்ட்ஸு யார் கூட வந்து அந்த டபுள்ஸ் விளாண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க நிறையா. ஸோ அந்த ராஷ்மி குமாரிங்கிற ஒரு லேடி, அந்த லேடி கூட அவங்க 2009 அவங்க வந்து விளாண்டாங்க, 2009 அந்த ஷார்க் கேரம் சாம்பியன்ஷிப்பில் 13th ஷார்க் கண்ட்ரிஸ் நடத்தக்கூடிய அந்த போட்டிகளில் விளாண்டாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த 2 ஷார்க் கேரம் சாம்பியன்ஷிப் உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் இன் 2009, ரெண்டு தடவை ஷார்க் கண்ட்ரிஸ் நடத்தக்கூடிய அந்த போட்டிகளில் சாம்பியன்ஷிப்பாக வந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th பாயிண்ட்டு, வேர்ல்டு கப் வின்னர் இன் 2006 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க, 2006 ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க அந்த கேரமில். த நெக்ஸ்ட் வாஸ் த 2010 சாம்பியன்ஷிப் இன் த யூஎஸ், 2010 வேர்ல்டு லெவல் யூஎஸில் நடந்த காம்படிஷனில் வின் பண்ணாங்க. வேர் ஷி செக்யூர் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், அந்த யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்த அந்த காம்படிஷனில் சிங்கிள்ஸ்லையும் வின் பண்ணாங்க, டபுள்ஸ்லையும் வின் பண்ணாங்க, ரெண்டு ரெண்டு பேர் விளாண்டது அதுலேயும் வின் பண்ணாங்க, ஒத்த ஒத்தையாக விளாண்ட அதுலேயும் அந்த போட்டியிலையும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸில் என்னென்னலாம் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இப்போ அதை பார்க்கலாம். டோட்டலாக எத்தனை மெடல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 260 மெடல்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் 106 வந்து கோல்டு, அதாவது கோல்டுனா தங்கம், தங்கம் மெடல்ஸ், தங்கப்பதக்கம் வாங்கினாங்க 106. 17 வந்து சில்வர் அப்படின்னா வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க, 17 வாங்கியிருக்காங்க. 12 வந்து பிரான்ஸ்,
பிராண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலம், வெங்கல பதக்கம். ஸோ மூணுலேயுமே அவங்க வாங்கியிருக்காங்க. கோல்டில் 106 வாங்கியிருக்காங்க, சில்வரில் 17 வாங்கியிருக்காங்க, பிரான்ஸில் 12 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடல்ஸ் வென் இன் நேஷனல் காம்படிஷன்ஸ், இது நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ், இது எல்லாமே நேஷனல் லெவல், நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ், நேஷனல் காம்படிஷன்ஸ், நேஷனல் காம்படிஷன்ஸ். அடுத்து பாருங்க, ஷி ஹேஸ் வென் 111 கோல்டு, 111 கோல்டு, கோல்டு மெடல்ஸ், 9 சில்வர், 5 பிரான்ஸ் மெடல்ஸ். அங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் இவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹேர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் டுக் ஹர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். அவங்களுடைய ஹாபி, அந்த பொழுதுபோக்காக அந்த செய்யக்கூடிய அந்த விஷயம் அவங்களுடைய லைஃப்பை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுக்கு கொண்டே விட்டுது. அந்த மாதிரி நீங்களும் ஓய்வு நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து செஞ்சு நீங்களும் அதில் வெற்றி பெறணும். உங்களுடைய லைஃப்பும் அதில், உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் அதில் உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்கள் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ளோசரி பாருங்கள், பேஜ் நம்பர் 83 க்ளோசரி கொடுத்துருக்காங்க, அதனுடைய மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஷனேட், பேஷனேட்டுங்கிற வேர்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஷோயிங் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறது. அக்காமடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஃபார், போதுமான அளவுக்கான அந்த இடவசதிகள், அது அக்காமடேட். ட்ராஃபீஸ், ட்ராஃபீஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா எ டெக்கரேட்டிவ் கப் கிவன் அஸ் அ டோக்கன் ஆஃப் விக்ட்ரி, ஒரு விக்ட்ரினா ஒரு சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குற மாதிரி, ஒரு அடையாளம் காட்டுற மாதிரி அதை கொடுக்குறதா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஃபீஸ். அடுத்து பாருங்கள் ஷேட்டர்டு, ஷேட்டர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக், அதாவது உடைக்கிறது, கனவுகளை உடைக்கிறது அல்லது டேமேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஷேட்டர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பற்றி கேட்பாங்க, அவங்க எப்போ பேர்ன் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுடைய ஃபாதர் யார், ஸோ எப்போ பேர்ன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984 எந்த பிளேஸ்லன்னு கேட்பாங்க. ஸோ சென்னை, சென்னையில் இருக்கக்கூடிய வியாசர் பாடிங்கிற பிளேஸில் அவங்களுடைய மதர் நேம் கேட்பாங்க, ஃபாதர் நேம் கேட்பாங்க. ஸோ ஃபாதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருதயராஜ், மதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி. ஸோ அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்பாங்க, ஸோ த்ரீ, ஸோ த்ரீ சிஸ்டர்ஸ், மூணுமே பெண் குழந்தைகள் தான், அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய அவங்க எப்படி போய் கேரம் வந்து விளையாட ஆரம்பிச்சான்னு கேட்பாங்க. அவங்க ஃபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூட்டிகிட்டு போவார், அவர்னால் முடியாத விஷயங்களை அவங்க டாக்டரை வச்சு நம்ம வந்து பெரிய லெவலில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதனால் போகும்போது எல்லாம் எங்கெங்கெல்லாம் விளையாட போகிறாரோ அங்கே எல்லாத்தையும் அவங்க டாக்டரை கூட்டி போவாங்க. ஸோ அந்த பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுலேருந்து நல்லா சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த வயதில் வந்து அவங்களுக்கு வந்து கோச் பண்ணாங்க, அப்போ 5, அவங்களுடைய ஏஜ் 5, இந்த இளவலகிங்கிறவங்களுடைய ஏஜ் 5 இருக்கும்போது அந்த அவங்களுடைய ஃபாதர் நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சு கூட்டி போகிறார், அந்த மேட்ச்லாம் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடச்சின்னு கேட்பாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு தான் அடுத்தடுத்த காம்படிஷனில் வின் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு எந்தெந்த இதில் வின் பண்ணாங்கன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஏஷியா கப்பு, ஏஷியா கப்பில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்க் கப்பில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருந்தது, அவங்களுடைய ரூம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அவங்களுடைய அவங்க இருந்த ரூம்லாம் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இல்லாதனால அந்த க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விக்ட்ரிஸ், என்னென்ன விக்ட்ரிஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்ததுங்கிறத அதை நம்ம பார்த்தோம். ஃப்ரான்ஸில் என்ன போட்டி நடந்தது அப்படின்னு கேட்பாங்க, எந்த இயரில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 5th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ அதுக்கான க்வெஷ்சன்ஸ்லாம் அதில் நிறையா, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான், அதில் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை மெடல்ஸ் வாங்கினாங்க, டோட்டலாக எத்தனை மெடல்ஸ் வாங்கினாங்கன்னு கேட்பாங்க. ஸோ 260 மெடல்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோல்டு எத்தனைன்னு கேட்பாங்க, அவங்க 260 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த 260 எத்தனை மெடல்ஸ் வந்து கோல்டு அப்படின்னு கேட்பாங்க, அதில் 106. சில்வர் எத்தனை வாங்கினாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான க்வெஸ்சன் கேட்பாங்க, 17 சில்வர் மெடல்ஸ் வாங்கினாங்க. அப்புறம் பிரான்ஸ் எத்தனை வாங்கினாங்கன்னு கேட்பாங்க, அதில் 12. ஸோ டோட்டல் 260 மெடல்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து நேஷனல் லெவலில் எத்தனை வாங்கினாங்கன்னு கேட்பாங்க. எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் வந்ததுன்னா திரும்ப திரும்ப பாருங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம் டைத்துலேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் இப்போ கேட்டதை வச்சு இப்போ இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், அதை ஃபில் பண்ணலாம். ஏ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் டேஷ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு யூனிட்டை கவர் பண்ணி இதில் எக்ஸசைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செகண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த தேர்ட் வீடியோ சேர்த்து இதில் கேட்டிருப்பாங்க க்வெஸ்சன்ஸ். இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் டேஷ். ஸோ மணி என்னவா ஃபீல் பண்ணா, ரைட் பண்ணதை என்னவா ஃபீல் பண்ணாங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஆமாம், அதுக்கான ஆன்சர் வந்து, கரெக்டான ஆன்சர் வந்து பெயிண்டிங் அவர் வாய்ஸ். அடுத்து பாருங்கள் செகண்ட் க்வெஸ்சன், அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் டேஷ். எதில் வந்து அஜய் வந்து ரொம்ப மாஸ்டராக இருந்தார், எந்த டெக்னிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுங்களா? ஆமாம், ஆன்சர் வந்து, கரெக்டான ஆன்சர் வந்து ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ப்ரஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி அந்த டெக்னிக்ஸை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இளவழகி ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் டேஷ். ஸோ இளவழகி ஃபர்ஸ்ட் மேட்ச், எல்லா விஷயங்களும் அந்த கேரமில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யார் கூட விளையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபாதர் கூட, உங்களுடைய ஃபாதர் கூட விளையாண்டு வின் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த காம்படிஷனுக்கு அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த இட்டாலிக் வேர்டு. ஸோ இட்டாலிக் வேர்டில் அந்த ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க, அதுக்கான மீனிங் மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் டிக் பண்ணணும். ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. ஸோ யூனிக்ங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னங்கிறத பார்க்கணும். நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் ஃபோர் ஆப்ஷன்ஸ். ஏ காமன், பி பெனிஃபிஷியல், சி அன்காமன், டி செப்பரேட். ஸோ காமன், காமன் அப்படின்னா எல்லாத்துக்குமே பொதுவானது, பெனிஃபிஷியல் அப்படின்னா பயன் தரக்கூடியது, சி அன்காமன் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே பொதுவாக இல்லாதது, அடுத்து வந்து டி பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட், தனியாக இருக்கிறது. ஸோ இதுக்கான யூனிக்ங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம். நான் ஃபஸ்ட் வீடியோவில் இது பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், அந்த ரைட் பண்ணி கூட காட்டியிருந்தேன், யூனிக்னா என்னங்கிறத காட்டியிருந்தேன். இதுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுங்களா? ஆமாம், ஆன்சர் வந்து அன்காமன், கரெக்டான ஆன்சர் அன்காமன். செகண்ட் ஒன், அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. இதில் ஹாப்பிலிங்கிற வேர்டு, ஹாப்பிலிங்கிற வேர்டுக்கு சினானிம் சொல்லணும். என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ரெஸ்ட், அடுத்து பி ஜாய்ஃபுல்லி, சி அன்ஹாப்பிலி, டி சேட்லி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனச்சோர்வு, ஸோ ரொம்ப சோர்வாயிடுறது. பி பார்த்தீங்க அப்படின்னா ஜாய்ஃபுல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அன்ஹாப்பிலி அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்கிறது, சேட்லினாலும் ரொம்ப சோகமாக இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் ஜாய்ஃபுல்லி. தேர்ட் ஒன், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் டெபிக்ட் இந்தியன் கல்ச்சர். ஸோ இப்போ இந்த இதில் எந்த வேர்டுக்கு நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா டெபிக்ட், டெபிக்ட்ங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்க்கணும், சினானிம்ஸ் பார்க்கணும். அதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார்ப், பி போர்ட்ரே, சி ட்விஸ்ட், டி ஃபால்சிஃபை. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வார்ப்புங்கிறதுக்குன்னு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா போராடு, போரிடுறது, ஒருத்தவங்களோட போர் செய்கிறது, அது வார்ப்பு. அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரே, போர்ட்ரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தரித்தல், ஒரு ஒரு சின்னதாக இருக்கக்கூடியதை ஒரு பெரிய அளவில் சித்தரிக்கிறது அந்த டிராயிங்கில். ஸோ நெக்ஸ்ட் சி வந்து ட்விஸ்ட், ட்விஸ்ட் எப்படின்னா திருப்பம், ஏதாவது ஒரு இதில் திருப்பம் காட்டுறது. டி வந்து ஃபால்சிஃபை, ஃபால்சிஃபைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்மை, பொய்யா இருக்கிறது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் இஸ் பி, கரெக்ட் ஆன்சர் இஸ் பி போர்ட்ரே. அடுத்து பாருங்க, ரோம லெட்டர் சி கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலிக் வேர்டு. எப்படி நீங்கள் இப்போ சினானிம்ஸ் கண்டுபிடிச்சிங்களோ அது மாதிரி இப்போ கொடுத்துருக்க வேர்டுக்கு ஆன்டனிம்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி. ஸோ இதுக்கு எந்த வேர்டுக்கு நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சஃபர்டு. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏ சாரோ, பி என்ட்யூர், சி ஹார்ட், டி மோன். ஏ சாரோ அப்படின்னா ரொம்ப துக்கம், ரொம்ப சோகமான செய்தி. பி என்ட்யூர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தாங்கிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ட், ஹர்ட் அப்படின்னா காயப்படுத்துதல். நெக்ஸ்ட் டி வந்து மோன், மோன்னாலும் துக்கம். ஸோ இப்போ இங்கே சஃபர்ட் அப்படின்னா என்ன ஆன்சர் கொடுக்கும், என்ன ஆப்போசிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாதிப்புகள் வந்தாலும் அதை என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா தாங்கிக்கிறது, அதனுடைய ஆப்போசிட். கரெக்டான வேர்டு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் பி என்ட்யூர். நெக்ஸ்ட் பாருங்கள், அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். ஸோ இப்போ இதில் என்ன வேர்டுக்கு பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்டு, மாஸ்டர்டுங்கிற வேர்டுக்கான ஆன்டனிம்ஸ் பார்க்கணும். இப்போ அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கில்டு, ஏ ஸ்கில்டு, பி ப்ரொஃபிஷியன்ட், சி அன்ஸ்கில்டு, டி எக்ஸ்பீரியன்ஸ்டு.
ஸோ இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங்ஸை பார்க்கலாம். ஸ்கில்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திறமையாக இருக்கிறது. ஸோ நான் அந்த லெசனில் டீச் பண்ணும்போதே அதனுடைய மீனிங் சொன்னேன். டேலண்ட்னா ஸ்கில்ஃபுல்ங்கிற ஒரு மீனிங் சொன்னேன். ஸோ ஸ்கில்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி பாருங்கள், ப்ரொஃபிஷியன்ட். ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயத்தில் திறமையாக இருக்கிறது, ரொம்ப திறமையானதாக இருக்கிறவர், அது திறமையானவர்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சி அன்ஸ்கில்டு, திறமையற்றவர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டி எக்ஸ்பீரியன்ஸ்ட், அனுபவம் மிக்கவர்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே மாஸ்டர்டுடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன கரெக்டாக ஆன்சராக சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி அன்ஸ்கில்டு, திறமையற்றவர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், இளவலகி ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் டேஷ். ஸோ எதில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பானான்னு கேட்டிருக்காங்க. அந்த டேஷுக்கு நீங்கள் ஆன்சர் பார்க்க வேண்டியதில்ல, அந்த இட்டாலிக் வேர்டுக்கு தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க வேர்டு ஒன், ஒன்னை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, வின், அந்த ஒன்னுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வின்னு அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பி சக்சீட், சி வந்து டெஃபீட், டி வந்து வெல் ஸ்கில்டு. வின்னுனா ஜெயிக்கிறது, ஆப்ஷன் பி பாருங்கள் சக்சீட்னா சாதனை ஆகிறது, சாதனை செய்கிறது. சி பாருங்கள் டெஃபீட், டெஃபீட் அப்படின்னா தோல்வி, தோற்று போகிறது. அடுத்து பாருங்கள் டி வந்து வெல் ஸ்கில்டு, ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிறது, ரொம்ப திறமையாக இருக்கிறது. ஸோ இதுக்கான அந்த ஒன்னுக்கான ஆப்போசிட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க, என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், கரெக்ட் ஆன்சர் டெஃபீட், தோல்வி. ஸோ ஜெயித்தா அதனுடைய ஆப்போசிட் ஃபார்ம் தூக்குறது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். அதில் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட் ஹேப்பன் டு அஜய் அட் த ஏஜ் ஆஃப் 3? அந்த அஜயோடைய வயது 3 இருக்கும்போது அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அவருக்கு 3 வயதாக இருக்கும்போது, வென் ஹி வாஸ் 3 ஹி சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி இன் இஸ் இயர், அவருடைய இயரில் இன்ஜுரி ஆனது. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தே கேவ் மோர் ட்ரீட்மெண்ட்ஸ் பட் இட் வாஸ் பர்மனன்ட்லி டெஃப். அதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய்? அஜய்க்கு என்னென்னலாம் டீச் பண்ணாங்க அந்த ஆஷா தேவி, அதில் என்ன டீச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஷா தேவி டாட் ஹிம் த டெக்னிக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். அந்த பழமையான சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை அவங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், ஒய் ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி? மணிக்கு ஏன் ரைட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது? அவர் ரைட் பண்ண தான் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நிறையா ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன்ஸ், நான் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா அவர் ரைட் பண்ண ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 100 வேர்ட்ஸ், பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் சன்ஸ் டேலண்ட்? அந்த அஜயோடைய டேலண்ட்டை வந்து எப்படி அந்த அஜயோடைய ஃபாதர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜய் வந்து இந்த மாதிரி டெஃப் ஆனதுக்கப்புறம் அஜயோடைய ஃபாதர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெயின் செட்டை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. அந்த அஜய் அதை வாங்கி அதை அங்கங்கே பெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பெயின் பண்ணதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமானான். அங்கே எங்கெங்கெல்லாம் பெயின் பண்ணான் பார்த்திங்க அப்படின்னா, வால்ஸ், அந்த சுவர், அப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர், தரை, அங்கங்கெல்லாம் வரைஞ்சி பெயின் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வந்து அவருடைய ஃபாதர் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம சன்னுக்கு மற்றதில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இதில் ரொம்ப நல்லா செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்து அந்த டிராயிங்ஸ் எல்லாம் செய்ய வைக்கிறார். ஸோ இது அந்த குவஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஏ நோட் ஆன் இளவலகி. இப்போ பார்த்தோம், இந்த லெசனில் பார்த்தோம் இளவலகியை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய என்னென்ன காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சு வந்தாங்கிறத இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதுக்கு அதான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் அடுத்த லெசனில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.